வணக்கம் வணக்கம். அபிராமி அந்தாதியை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அபிராமி அந்தாதியின் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பதிகம் 83வது பதிகம். அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை தொடர்ந்து அபிராமி அந்தாதி பற்றி சிந்தித்து வருவோம். இன்ற பதிகம் தேவலர்கள், அதாவது உங்களுக்கு பணிவிடை செய்கின்றவர்கள் அதிகமாக உருவாவார்கள், நீங்கள் தலைவராக இருப்பீர்கள். இந்த பதிகத்தை ஓதி வந்தால் தலைமை குணம் அதிகமாக பெறுவீர்கள். இந்திரன் பதவிக்கு ஈடான ஒரு பதவியை பெற முடியும், இந்திரன் போல வாழலாம். அதாவது இயற்கைக்கெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் தேவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தேவர்களெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று கேட்டால் இந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற இந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான். இப்போ எல்லா தேவர்களின் கட்டுப்பாட்டிலும் இந்திரன் இருக்கிறான். இந்திரனை கட்டுப்படுத்துவோர் யார் என்று சொன்னால் அந்த மூலசக்தி ஆதிசக்தியாக இருக்கின்ற அன்னை என்று சொல்லுகிறார். ஆதிபராசக்தி தான் இந்த உலகத்தையே கட்டி காக்கின்ற முதன்மை சக்தி என்ற நிலைக்கு செல்கிறார். அதுதான், அதை வணங்கினால் எல்லாவற்றையும் பெறலாம். அன்னையை வணங்கினால் நாம் தூய்மையாக இரவும் பகலும் அன்னையை மனதார நினைத்து உதித்து வந்தால், அவருடைய திருநாமத்தை ஓதி வந்தால், கெட்டதெல்லாம் விளங்கி நற்குணங்கள் பெற்று நல்ல தலைமை பண்பு பெறுவதற்கு உரிய பதிகமாக இது இருக்கிறது. இந்திரன் போன்ற ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பை பெற முடியும் என்பதை இந்த பதிகம் உணர்த்துகிறது. விரவும் புது மலர் எட்டு நின் பாதும் விரை கமலம், இரவும் பகலும் இறஞ்ச வள்ளார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகிரதியும் உறவும் குளிசமும் கற்பக காவும் உடையவரே. விரவும் புது மலர், தேன் சிந்தும் புதிய மலர்களை இட்டு, தேன் சிந்தும் புதிய மலர்கள், அப்போ புதியதாக மலர்களை இடுவது கூட பாருங்கள், நல்ல புதிய மலர்களை இட வேண்டும். பழுவின மலர் இட்டாவே மனம் நமக்கு ஒன்று வராது. அதனால தான் மலர்களை தேடி தேடி புதியதாக இட்டு வழிபட வேண்டும் என்று சொன்னார். மனமிக்க திருவடிகளை, மனமிக்க உன் திருவடி தாமரை என்றார். அன்னையினுடைய திருவடி எப்படிப்பட்டது என்று சொன்னால் தாமரைக்கு ஒப்பாக நின் பாத விரை கமலம். மனமிக்க திருவடி தாமரை, தாமரை போன்ற திருவடியை உடையவள் அன்னை. அந்த தாமரை போன்ற திருவடியை உடைய அன்னையை எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னால் புதிய மலர்களாக தேன் சிந்தும் மலர்களை எடுத்து போயிட்டு தூவி மனதார வழிபட வேண்டும். அதுவும் எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்றார். இரவும் பகலும் இறஞ்சவள்ளார், இரண்டு வேளையும் சொல்றார். இமைப்பொழுதும் எண்ணெஞ்சி நீங்காதான் தாழ் வாழ்கை என்று மாணிக்கவாசகர் சொல்வது போன்று இரவும் பகலும் வணங்க வல்லமை உடையவர்கள் எவரோ யாரோ அவர்கள் சிறப்பான இந்திரனுக்குரிய பதவியை பெறுவார்கள். இமையோ எவரும் பரவும் பதம், தேவர்களெல்லாம் போற்றி வணங்கும் இந்திர பதவியும், தேவர்களெல்லாம் போற்றி வணங்கும் இந்திர பதவியும் வெள்ளை யானையும் ஐராவதமும். இந்த ஐராவதம் தான் வெள்ளை யானை, ஐராவதத்து மேல் அமர்ந்து வருவார். இந்த ஆகாய கங்கை பகிரதினா ஆகாய கங்கை, உறவும் குளிசையும் வலிமை உடைய வஜ்ராயுதமும். இந்த இந்திரன் வந்து எப்படி வருவார் அப்படின்னு சொன்னால் வெள்ளை யானை மேலே அமர்ந்துக்கிட்டு வஜ்ராயுதத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே ஊர்வலம் வருவார். அப்போது கற்பக காவும், வேண்டியதெல்லாம் கற்பக சோலை, வேண்டியதெல்லாம் தரக்கூடிய ஒரு கற்பக சோலை இருக்கிறது தேவலோகத்தில். அப்படிப்பட்ட இயல்பை உடையவர் உடையவராக நீங்கள் பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதெல்லாம் அன்னையை நாம் துதித்து வந்தால் நமக்கு இரவு பகலாக இறைஞ்சி மனம் இறங்கி உருகி வேண்டி வந்தால் அன்னையிடம் நாம் முழுமையாக சென்றடைந்துடுவோம். இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை கூட நாம் வைக்க மாட்டோம், ஆனால் இதெல்லாம் கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அன்னையோட மிகப்பெரிய உயர்ந்த அன்பு இல்லை உலகத்தில் அப்படின்னு சொல்வதற்குத்தான்
இந்த பாடலை இவர் சொல்ல வருகிறார். அம்பாளை எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னால், அம்பாளுடைய திரு வடிகள் எப்படிப்பட்டது? அது மனமிக்க தாமரை போன்றது. அந்த மனமிக்க தாமரை போன்ற அந்த திருவடியை தேன் சிந்தும் மலர்களால் நாம் இரவு பகல் எண்ணி எண்ணி மனதாலோ அல்லது பூ போட்டு தொடர்ந்து வழிபட்டு வந்தால் இந்திர பதவி விரும்புபவர்கள் கூட விரும்ப மாட்டார். இந்திர பதவி என்பது என்ன அப்படின்னு சொல்றார். தெய்வர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற அந்த இந்திரன், அவன் ஐராவதத்தில் ஏறி வருகிறான். அப்புறம் அவன் கையில் வஜ்ராயுதம் வச்சிருக்கிறான். ஆகாய கங்கையை பற்றியும் மேலே சொல்லுகிறார். கற்பக சோலையும் அந்த இவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அதனால் கற்பக சோலையை பற்றியும் சொல்கிறார். கேட்டதெல்லாம் தரக்கூடிய வல்லது கற்பக சோலை. அப்போது இயல்பா இந்த கற்பக காவம் வேண்டியதெல்லாம் தரும் கற்பக சோலை உடையவரை இயல்பாக உடையவர். இப்போது இதெல்லாம் வந்து தேவர்கள் இப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அன்னையை வணங்கினால் இந்த அன்னை தான் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிறான். அதையும் தாண்டி ஒரு முழு பொருளாக கேட்டதெல்லாம் தரக்கூடிய கற்பக சோலையாக அன்னை இருக்கிறாள். அவளுடைய திருவடியை கிடைத்து விட்டால் இதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அவர் சொல்கிறார். இதையெல்லாம் அன்னையினுடைய அருள் முழுமையாக அடைந்தவர்கள் இந்த பொண்ணையோ பொருளையோ பதவியோ விரும்ப மாட்டார்கள் என்று சொல்வதற்குத்தான் இந்த பாடலை அவர் சொல்ல வருகிறார். ஆனால் இந்த பதிகத்தினுடைய பலன் ஒரு தலைமை தகுதி பெறுவதற்கான பலன். அந்த கருத்தாக்கத்திலே அவர் இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.